Hi guys, இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு எம்மியான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். வெறும் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து இட்ஸ் வாட்டர்மெலன் 3 கப்ஸ். ஸோ 3 கப் ஆஃப் ஃப்ரோசன் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளெண்டரில் இந்த ஃப்ரோசன் வாட்டர்மெலனை இப்படி எடுத்து இதில் நம்ம போடணும். ஸோ கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃப்ரோஸ் ஆயிடுச்சு, சரி ஸ்ட்ரக்லிங் டு புட்டுன்னு சொல்லுவோம். போட வர மாட்டேங்குது, எனக்கு நின்றுச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வாட்டர்மெலன் எடுத்து இந்த ஜாருக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை இந்த ஸ்லஷி இருக்கும்ல, ஸ்லஷி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறணும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நமக்கு வந்து சஷி மாதிரி வந்துருக்கு, லைட்டாக ஜூஸும் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கோகோனட் மில்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கா கோகோனட் மில்க்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம மறுபடியும் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நல்லா பாருங்களேன், சூப்பராக நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர், உங்களுக்கு இப்படி வச்சு ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் இது ஃபுல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிட்டோன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ லைட்டாக அதை இப்போ நினைக்கோங்க, உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால், சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அது சீட் மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இப்போ இல்லை, ப்ளஸ் லாக்டவுன்னால நான் வெளியே போய் வாங்க முடியாது, அதனால நான் போடல, உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு லிட்டோட இதை மூடிடலாம். ஸோ ஃப்ரீசரில் ஒரு 1 to 2 hours வச்சுட்டு உங்களை ஐஸ்கிரீமோட பார்க்குறேன். ஸோ கைஸ், ரொம்ப டெலிஷியஸான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி.